சரி காக்கா மாமா சங்கீதம் சந்தோஷமா இருக்கியா? அண்ணே போடா, இன்னைக்கு தான் சந்தோஷமா இருக்கேன். அப்புறம் உங்க பொண்ணுக்கு மனசு கஷ்டமா இருக்கு மாமா, வாங்க. ஏங்க சமையல்காரிய வேலையிட்டு நிறுத்திட்டு இனிமே நானே சமைக்கலான்னு இருக்கேங்க, எனக்கு மாசம் எவ்வளவுங்க சம்பளம் தருவீங்க? உனக்கு எதுக்குமா சம்பளம்? நீ சமைக்க ஆரம்பிச்சுட்டா என் இன்சூரன்ஸ் பணம் மொத்தம் உனக்கு தானா? காசு பணம் கொடுத்து ஏங்க, சைனால இருந்து ஏதோ கொரோனான்னு ஒண்ணு வந்திருக்காமே, அதை நீங்க வாங்கிட்டு வாங்களேன். என்னடி கடிகாரத்தை பாத்துக்கிட்டே இருக்க? ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை 7:30 வருதுங்க. எனக்கு மட்டும் எப்பவுமே கூடவே இருக்குது. வாசல்ல ஒரு பெரியவர் சாப்பாடு கிட்டு வந்தார்ல, எங்கிங்க அவரு? அவருக்கு காசு கொடுத்து ஹோட்டல்ல சாப்பிட சொல்லி அனுப்பிட்டேமா. ஏங்க, நான் தான் சாப்பாடு கொண்டு வந்துட்டேன்ல. அவர் ஆவது நல்ல சாப்பாடு சாப்பிடட்டுமா. நேற்று வரைக்கும் மரியாதை விட்டு போக. ஏங்க பாகுபலி படத்துக்கு கூட்டு போங்க, அதுல கிராபிக்ஸ் செம்மையா இருக்குதாம். அதுக்கு மேல கிராபிக்ஸ் பண்றவங்க எனக்கு தெரியும், அவங்க கிட்ட போலாமா? அப்படியா, யாருங்க அது? கல்யாணத்துக்கு முன்னாடி உன் போட்டோ அமிச்சான்ல, என்ன பக்காவா பண்ணிருக்கான் பாத்தியா? தாலி கட்டும் போது லட்சுமி வரும், லட்சுமி வரும்னு பார்த்திருந்தா ஏன மாதிரி வந்து உட்கார்ந்த? என்னங்க, ஒரு கல்யாணமான மனுஷன் நிம்மதியா இருக்காருன்னா அதுக்கு என்னங்க காரணம்? குட் குவஸ்டின்மா. ஒண்ணு, அவருக்கு கிடைச்ச மனைவி வரமா இருக்கணும், இல்ல ஊருக்கு போன அவரோட மனைவி வராம இருக்கணும். என்னங்க, எங்க அப்பா இன்னைக்கு சொல்றாரு, உங்கள மாதிரி ஒரு மாப்பிள்ள எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டாருன்னு சொன்னாருங்க. அதை கேக்குறப்ப எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சுங்க. அதெல்லாம் சும்மாடி, நம்பாத. ஏங்க அப்படி சொல்றீங்க? அப்புறம் ஏன் உன் தங்கச்சிக்கு என்னைய விட்டுட்டு உங்க அப்பா வேற இடத்துல மாப்பிள்ள பாக்குறாரு? என்னங்க, புத்திசாலிக்கும் திறமசாலிக்கும் என்னங்க வித்தியாசம்? பொண்டாட்டி கேட்கறதெல்லாம் வாங்கி தருவேன் புத்திசாலிமா. அதுவே பொண்டாட்டி கேட்கறதெல்லாம் வாங்கித்தரேன்னு சொல்லி சமாளிக்கிறான் பாத்தியா, அவன் தாமா திறமசாலி. வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. மாப்பிளைக்கு ஒரு மெசேஜ் சொல்லுவார். ஒவ்வொரு படத்திலும் நீங்க அந்த சீனை வைக்கிறீங்க, ஆனாலும் பயப்படுகளுக்கு புரிய மாட்டேங்குது. கல்யாணம் பண்ணும் போது மாப்பிளைகிட்ட ஐயர் சொல்லுவாரு, நல்ல நேரம் முடிய போது பொண்ண கூட்டிட்டு வாங்க. ஆனா அது புரியாம கழுத்துல மாலையப்பட்டு தலையத்திலே